ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூரஜ். நேற்றுக்கு கோழிக்கோடில் வந்து நம்ம வந்தே பாரத் திட்டம் மூலமாக வந்து நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண திட்டம் மூலமாக துபாயிலேருந்து சில ஒர்க்கர்ஸ் இந்தியன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்த ஃப்ளைட் வந்து நேற்று கோழிக்கோடில் வந்து கிராஷ் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசனு அண்ட் இந்த கோழிக்கோடு வந்து ஒரு டேபிள் டாப் ஏர்போர்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் டாப் ஏர்போர்ட் ரன்வேனா அப்படின்னா என்ன அண்ட் யார் மேலே பிளேமு, என்ன ரீசன் இது நடந்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டேபிள் டாப் ரன்வேனா அப்படிங்கிறத என்ன பார்ப்போம். டேபிள் டாப் ரன்வேனா எதுவும் இல்லை. இப்போ ஒரு மவுண்டன் இல்லை கிளிஃபு, அது சுற்றி அந்த மவுண்டன் ஹில்லு மேலே வந்து ஃப்ளைட் லேண்டாக டேக் ஆஃப் ரன்வே ஸ்டார்ட் ஆகிறதும் ஹில்லுக்கு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனோடனே அண்ட் ரன்வே முடியறதும் வந்து ஹில்லோட எண்டில் அந்த மாதிரி ரன்வே இருந்துச்சுன்னா அது பேர் வந்து டேபிள் டாப் ரன்வேன்னு பேர். இந்தியாவிலே வந்து மொத்தமாக மூணு இடத்துல இருக்குது. ஒன்று வந்து நம்ம கோழிக்கோடு கேரளாவில், இன்னொன்று மேங்களூர் கர்நாடகாவில், இன்னொன்று மிசோராமில். இந்த மூணு இடத்துல வந்து இந்த மாதிரி டேபிள் டாப் ரன்வே இருக்குது. அண்ட் இந்த மூணு இடத்துலையுமே வந்து ரிப்பீட்டடாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில். அண்டு பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து பைலட்டை வந்து சில பேர் வந்து பிளேம் பண்ணுறாங்க இந்த மாதிரி, லைக் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் லைக் ஃபுல்லாக முடியல. ஸோ யார் மேலே பிளேம் நம்ம ஆக்சுவலாக தெரியல. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் டாப் ஏர்போர்ட்ஸ்லாம் லேண்ட் ஆகும்போது டேக் ஆஃப் ஆகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இல்யூஷனுங்கிற மாதிரி ஒரு மாதிரி நடக்கும். ஸோ அது பைலட்டுக்கு வந்து எப்படின்னா, லைக் எக்ஸாக்டாக வந்து லேண்ட் ஆகிற இடம் கரெக்டு தானா அப்படின்னு தெரியாது. அது என்ன, அதுவும் இது அது இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னன்னா, நேற்று வந்து மழை வேறு. ஸோ மழை வந்து அந்த கிளாஸில் வந்து விழவிட, ட்ராப்லெட்ஸ் விழவிட அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் அதிகமாகும். அண்ட் எப்படின்னா, லைக் வரும்போது வந்து எந்த இடத்துல வந்து இப்போ கீழே வந்துட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கீழே வந்துட்டோம்னு நினைப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் கீழே தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்ல ஆப்டிக்கல் இல்யூஷனால் பைலட்டுக்கு பார்க்கும்போது தோணும். அண்ட் அது ஒரு டயக்ராம் மூலமாக இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாலு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரோவர் தேன் யூஷுவல் ரன்வே, அதாவது யூஷுவல் ரன்வேயோட நேரோவாக ரன்வே இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி இல்யூஷன் க்ரியேட் பண்ணோன்னா, ஃப்ளைட் வந்து ரொம்பவே ஹைட்டில் இருக்க ரன்வேலேருந்து ஸோ நிறையவே லோவர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைடர் தேன் யூஷுவல் ரன்வே. வைடர் தேன் யூஷுவல்னா நார்மல் ரன்வேயோட அகலமாக இருக்கிற ரன்வே. அது எந்த மாதிரி நமக்கு தோணும்னா, நம்ம ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப கீழே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆக்சுவலாக பார்த்தா வந்து ஹைட்டாக தான் இருப்போம் நம்ம. அதே மாதிரி டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ரன்வேன்னு சொல்லுவாங்க. டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ரன்வே தான் ப்ராபப்ளி இங்கே நம்ம கோழிக்கோடில் இருந்திருக்கோம். அப்படி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கீழே வரும்போதே வந்து ஆல்ரெடி நம்ம கீழே ரொம்ப கீழே தான் பறந்துட்டுருக்கிற மாதிரி நமக்கு ரிலேஷன் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மேலே தான் இருப்போம். அதே மாதிரி அப்வர்ட் ஸ்லோப்பிங் ரன்வேல என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரம் ஆப்போசிட்டான ஃபீலிங்காக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ரொம்ப ஹைட்டாக இருக்கதா ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும், அதாவது ரன்வேயோட ரொம்ப மேலே இருக்கதா நமக்கு இம்ப்ரெஷன் இல்யூஷன் தரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்க மாட்டோம். ஸோ இதுதான் இந்த இல்யூஷன்ஸ் தான் வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. போராததுக்கு இது இல்லாமல் நேற்று மழை வேறு இருந்தனால அதுக்கான இல்யூஷன் வேறு கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த காசஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் வந்து லேண்டிங் கியர் ஆக்சுவலி ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த பைலட் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் ஸ்கைலே வந்து மூணு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஃப்ளைட்டை வெஸ்ட்டு லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அது ஏன் அப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏவியேஷனோ இல்லை அதாவது ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற ஃபியூலோட பேர் அது வந்து வந்து என்ன ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கு, டோட்டலாக காலி பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, மேலே வந்து ஒரு மூணு ரொட்டேஷன் சுற்றிட்டு அப்புறமா தான் லேண்ட் ஆகிருக்காரு. இது ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி லேண்டிங் கியர் ஃபெயிலியராக இருக்குன்னு. ஸோ கீழே வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறமா பிளாஸ்ட் ஆகாமல் இருக்க, ஃபயர் வராமல் இருக்கிறதுக்காக இருக்கிற ஃபியூல் எல்லாத்தையும் அவர் காலி பண்ணிட்டார், மேலேயே சுற்றி ட்ரெயின் அவுட் பண்ணிட்டார். ஸோ அவர் வந்து நிறைய லைஃப்ஸை சேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா லைஃபும் ப்ரெஷர்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல, பட் இப்போ வந்து 20 ஸ்டாப் பண்ண டெத் வந்து இவர் இது பண்ணனா எக்கச்சக்கமாக டெத் ஆகிருக்கலாம். ஃப்ளைட் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா பேசஞ்சர்ஸும் கூட செத்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் இவர் பண்ணது ரொம்ப ஒரு கமெண்டபிள் எஃபர்ட்னா, இவர் வந்து முன்னாடி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டாக இருந்தவர். ஸோ அவுட் ஆஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இவருக்கு இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு வீடியோ மாதிரி பார்ப்போம், அனிமேஷன் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து காலிகட் வர ஃப்ளைட் வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்கு லேண்ட் ஆகிறதுக்காக. லேண்ட் ஆகிறதுக்காக அப்ரோச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரன்வே 10 வந்து ரொம்ப மழை கண்டிஷன் மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சு அப்படியே பைலட் வந்து லேண்ட் பண்ணாமல் திருப்பி ரொட்டேஷன் போயிட்டு ரன்வே 13 அப்புறமா லேண்ட் பண்ணார் அப்படின்னு சில சோர்ஸ் சொல்லுது. பட் அவர் ரொட்டேஷன் அடிச்சுட்டு வந்து ரன்வே 13 வந்து பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி வந்து கரெக்டான ஐடியல் பாயிண்டில் லேண்ட் ஆக முடியல, ரன்வேயோட ஹாஃபில் தான் லேண்ட் ஆகிறாரு. அதுவும் ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகி விண்டுனால ஒழுங்காக லேண்ட் பண்ண முடியல. கடைசியில் ஓவர் ரன் ஆகி ரன்வே தாண்டி பக்கத்தில் ஒரு வேலியில் போய்
இந்த மாதிரி ஃப்ளைட் கிராஷ் ஆகி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி உடஞ்சி விழுந்தது. இதுதான் நடந்துச்சு நேத்து ஆக்சுவலாக. அண்ட் இது வெதர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து இதுவும் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல், நிறைய கோணங்கள், நிறைய பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி லேண்டிங் கியர் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை இந்த வெதர்னால இப்படி ஸ்கிட் ஆகி போனதாகவும் இருக்கலாம் அப்படின்னு. பட் உண்மையான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ரிசர்ச் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் உங்களை மாதிரி நானும் அவளை அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன தெரிய வருதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், இட்ஸ் சூரஜ் சைனிங் ஆஃப் ஹியர். சியர்ஸ், லவ் யூ ஆல், பை.